போ மினுக்கு போ போ மினுக்கு அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சனன் மேஞ்சிக்கிட்டு இருக்கு, மற்ற நம்மளோட நாட்டு ஆடு குட்டி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹே ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து தேன் போத்தல் ஒன்று இருக்குது. ஸோ தேன் நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சிருந்த போத்தல் தேனெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஊண்டு பாருங்கள், போத்தல் ஒட்டிருக்கு. ஸோ போத்தில் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு லேஸ் நம்ம தேனியே கொடுத்து போத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டு வருவோம், ஒரு அரை வாரில் எப்படி க்ளீன் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ வாங்க போய் போத்தில் வச்சுட்டு வரலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா தேன் பிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம மூடியை கலட்டி இன்றைக்கி வச்சிடலாம். ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட்டில் வந்து தேன் பெட்டியோட சைடில் வச்சுருக்கேன். என்னோடய அரை ஹவரில் வந்து பார்க்கலாம் எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம போயிட்டு அது பாட்டி கோழிக்கெல்லாம் சாப்பாடு வச்சு வந்துடலாம்.
ஓடு. பாருங்க, ஒரு இடத்துல நின்றுமே அது அவுத்துட்டோம்னா கண்டவாக்கள் இப்படி தான் நடந்து இருக்கும். ஒன்று பிடிச்சி கட்டிட்டோம்னா நின்றுமேயும். இதெல்லாம் பாருங்கள் அப்படி போயிட்டு நம்ம ஒன்று மீச்சுக்கு போகிறோம். இப்படி கயிறு மீச்சு வரணும்னா முக்கியம் நின்றுமே. ஏய் பாருங்கள் மக்களே, நான் வந்து இதில் கயிறு மட்டும் மீய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இந்த சன நாட்டு கயிறு மட்டும் மீய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இங்கே நீண்டுக்கிட்டு இருக்குது, மற்றதெல்லாம் அங்கே போயிடுச்சு பாருங்கள்.
ஒரு இடத்துல நின்று மேயாதுங்க, அந்த தொங்கல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆடு பார்த்துங்க, அங்கே தொங்கல் இருக்குது மேலே. உங்களுக்கு விலங்குது தெரியலை, அங்கே மேலே இருக்க ஆடு கொஞ்சம். நம்மளோட ஆடுகள்லாம் இங்கே வந்துருச்சுங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது மட்டும் கயிறை மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பாப்பா மற்றதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறந்துடாதீங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கிறது. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்க மாதிரி ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ஆடு மேய்க்க ஆரம்பிக்கலாம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஆடு எல்லாத்தையும் வந்து மேய்கிறதுக்கு வந்து விட்டுருக்கோம் காட்டில். காலையில் பார்த்துருப்பீங்க ஆடு மேய்கிறதுக்கு கூப்பிட்டு வர்றது. ஸோ இப்போ வந்து அம்பி ஆயிடுச்சு, 4 மணி. இப்போ நான் ஒரு 6 மணி 5:30 இறுதி மாதிரி ஆடு வந்து காட்டில் மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ காலையில் கொண்டு வந்து நாங்கள் கட்டிட்டு போவோம், பகலைக்கு ஒரு 3:30 போல் மேய்க்கிறதுக்கு வருவோம். ஸோ எல்லாத்தையும் மேய்ச்சி எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவோம் இன்னும் கொஞ்சத்தில். ஸோ வீட்டுக்கு போகும்போது நான் அவளை காட்டுறேன் எப்படி நம்ம வந்து ஆடை கூப்பிட்டு போகிறோம். 2 பேர் வேணும் கூப்பிட்டு போகிறது, ஏன்னா முன்னாடி நம்ம வந்து வீட்டுக்கு பனி வந்து ஆடுகள் விரட்டி வந்துட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலி அடிச்சிட்டாங்க அந்த காணி சும்பக்காரவங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு கீழால் வந்து ஆடை கொண்டு வரையலாது. ஸோ ரோட்டு வழியை தான் கொண்டு வரணும். ஸோ அவங்களுக்கு கொண்டு போயிட்டு காட்டுறேன் எந்த வழியில் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்மளோட ஜமுனா பாரி 2 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சனன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, மற்ற நம்மளோட நாட்டு ஆடு குட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ வர மேலோடு. ஏ மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து காடு துப்புறாக்கியிருக்காங்க. ஸோ தேன் ஒன்று கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சத்தில் போவேன் ஆடு மேய்ச்சிட்டு போகிற வாக்கில் அப்படியே வந்து தேனை பார்க்குறதுக்கு. அப்படி தேன் வந்து கல்லுக்கொடவுக்குள்ளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேன் இருந்துச்சுன்னா கட்டாயம் நாளைக்கு வந்து தேன் எடுப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னொரு 2 நாளில் உங்களுக்கு வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, தேன் எடுக்கிறது இப்படி அப்படின்னு சொல்லி இவ்வளோ தேன் இருந்துச்சு அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ தேன் எடுக்கிற வீடியோவும் இந்த சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்துடும். ஓகே,
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:20 ஆயிடுச்சு. ஸோ ஆடெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கூட்டு போக போகிறோம். ஸோ தனியாக கொண்டு போகிறத ரோட்டில் கொண்டு போகும்போது ஆடுகளுக்கு வந்து பழக்கம் இல்லை. ஸோ வாகனமெல்லாம் வந்தால் அங்கிட்டு இங்கிட்டு ஓட தொடங்கிடும். அதனால் இப்போ நம்ம அம்மா வர சொல்லியிருக்கேன் கால் பண்ணி. ஸோ அவங்க வருவாங்க, வந்த கைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுகள் எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் ஒன்று பண்ணிங்கன்னா இன்னும் யாராவது இது மாதிரி ஆடு மாடு வளர்க்குற வீடியோஸ் பார்க்க விருப்பமானவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிருப்பாங்க. ஸோ அதனால் மறந்துடாதீங்க, லைக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். ஓகே. ஆமாம், ஆமாம், அந்த ரோட்டுக்கு மேலே துப்புறாக்குனாங்களோ, மேல் ரோட்டுக்கு மேலே துப்புறாக்குறாங்களோ, துப்புறாக்குனாங்களோ மேல் ரோட்டுக்கு கீழே இந்த ரோட்டுக்கு மேலேயுமா? சித்தப்பா கால் பண்ணார் முதல்ல. கொலை இருக்கா வீட்டில்? ஆறு மணி அடி மேய்ச்சா கொலை வெட்ட தேவையில்ல. ரெண்டரை மணி நீ எங்க வர? ஓடி ஓடி ஓடி, ஏய் ஓடி, போ மினுக்கு போ மினுக்கு போ போ மினுக்கு.